हेलो फ्रेंड्स वेलकम टू रेडी टू डू 360 இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரமலான் மாதத்துல நோன்பு திறந்த உடனே எல்லாரும் விரும்பி சாப்பிடுற நோன்பு கஞ்சியை ரொம்ப டேஸ்டாவும் அதே சமயம் சிம்பிளாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் இந்த வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாசிப்பருப்பு 50 கிராம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க பச்சரிசி 100 கிராம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க வெந்தயம் அரை ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க தேங்காய் பால் 1 கப் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பூண்டு 10 பல் ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப ஏலக்காய் 2 पट्टा रेंडे, ग्राम रेंडे, इंजी पूंड पेस्ट मुकास्पून, पच्चम लगा उन्ना, आ पुदीना कुंजोंडे, करवेपला कुंजों, मल्ली तला कुंजों, बेंगाय उन्ना, तक्काली उन्ना, तो कोंगा, ये प्ले सेरदन पाकला ஃபர்ஸ்ட் வாணல்ல எண்ணெய் ஊத்தி வெங்காயத்தையும் பட்டை கிராம் மிளகாயையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா செவக்க வதக்கணும் அப்பதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வதக்கிட்டு அதுல ஒரு பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் கீறி போடலாம் இதல நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்க போறது இல்ல பச்சை மிளகாயில உள்ள காரமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல உள்ள காரம் மட்டும்தான் நமக்கு इंजी पुंड पेस्ट ना पचवासम कंजी वो मारे स्मेल वो पचवासम ना वदक्किरुंगा पचवासम पुदीना मल्ली पुदीना मल्ली पोट्टुक्कलाम அதே வதக்கிடுங்க புதினா மல்லியோட வாசம் தான் இந்த கஞ்சிக்கு ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் இந்த லாக் டவுன் டைம்ல நம்ம வீட்லயே இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெளியில இதுக்காக நம்ம கஞ்சிக்குன்னு எதுக்கும் வெல்ல போகத் தேவையிருக்காது அடுத்து தக்காளி ஒன்னு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நான் பெரிய சைஸ் தக்காளி ஒன்னு எடுத்துக்கேன் சின்ன சைஸா இருந்தா நீங்க ரெண்டு கூட எடுத்துக்கலாம் நாம ரொம்ப கம்மி குவாண்டிட்டில செய்றோம் அதாவது 100 150 தான் எடுத்துறோம் இதுவே 4 பேர் சாப்பிற அளவுக்கு போதுமான அளவா இருக்கும் நீங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க கூட கூட போட்டுக்கலாம் இது வந்து 4 பேர் செய்யிறதுக்கு தாராளமான அளவா இருக்கும் அடுத்து நம்ம வதக்கின இத தனியா எடுத்து வச்சிட்டு ஒரு குக்கர்ல ஊற வச்ச பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சா போதுமானது பச்சரிசி அடுத்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு நான் வந்து 100க்கு 50 கிராம் போட்டுருக்கேன் அதாவது 1க்கு 1/2 பங்கு போட்டுருக்கேன் இதனால இது ரொம்ப மஞ்சள் கலரா வரும் அப்படி உங்களுக்கு வந்து பள்ளிவாசல்ல உள்ள மாதிரி வேணும்னா நீங்க பாசிப்பருப்பு கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கலாம் பூண்டு 10 பல் போடணும் முழுசா தான் போடணும் வெந்தயத்தையும் ஊற வச்சிருங்க வெந்தயத்தையும் பாசிப்பருப்புடைய சேர்த்து ஊற வச்சு அதையும் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம வதக்கி வச்சிருக்க கலவையை அதல சேர்த்துறலாம் நான் 100 பச்சரிசியும் 50 கிராம் பாசிப்பருப்புக்கு 150 கிராம் வருதாப்ப அதுக்கு வந்து நான் 800 கிராம் தண்ணி ஊத்துறேன் அதாவது ஒரு சம அளவு தண்ணி ஊத்துறேன் நம்ம வந்து இது பண்ணி ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி தேங்காய் பல்லாம் சேர்த்துக்கலாம் அதோட மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இது ரெண்டு விசில் வர அளவுக்கு வைங்க ரெண்டு விசில் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்திருச்சு பாருங்க நல்லா மசிஞ்சு வந்திருக்கு தக்காளி கூட பாருங்க நல்லா மசிஞ்சிருக்கு
ரொம்ப இதாகாம ரொம்ப குழஞ்சி நல்லா வந்திருக்கு. இது கூட நம்ம வந்து ஒரு கப் தேங்காய் பால் ஊத்திக்கலாம். தேங்காய் பால் ஊத்தியும் கொஞ்சம் கெட்டியா தான் இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இது பாசிப்பருப்பு போட்டிருக்கனால அது கொஞ்ச நேரத்துல ரொம்ப உறைஞ்சி ரொம்ப கெட்டியா வந்துடும். நமக்கு பல்வாசல மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்ததான் அது டைம் எடுக்கும் போது நல்லா வரும். இது பாருங்க, நம்ம 1.5 கப் தான் போட்டிருக்கோம், ஆனா அதுக்கு பாருங்க 1/2 குக்கர் கிட்ட வந்திருக்கு. மறுபடியும் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா கூட போதும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்டான சூப்பராக இருக்கு பார்க்கவே. எனக்கு வாசம் கமகமா நடிக்குது. இந்த நோம்பு கஞ்சியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.